குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நீலகிரி மாவட்டத்தில் தமது 3 நாள் பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று உதகமண்டலத்திலிருந்து புறப்பட்டார். உதகமண்டலம் ராஜ்பவனிலிருந்து புறப்பட்ட தீட்டுக்கல் விமான தளத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் கோவை விமான நிலையத்திற்கு அவர் செல்வதாக இருந்தது. ஆனால் மழை மற்றும் காற்று காரணமாக ஹெலிகாப்டர் பயணம் ரத்து செய்யப்பட்டது. இதனையடுத்து சாலை மார்க்கமாக உதகமண்டலத்திலிருந்து கோவை விமான நிலையத்திற்கு குடியரசுத் தலைவர் புறப்பட்டுச் சென்றார். ராஜ்பவனில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா ஆகியோர் குடியரசுத் தலைவரை வழி அனுப்பி வைத்தனர். கோவையிலிருந்து சிறப்பு விமானம் மூலம் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் புதுதில்லி புறப்படுகிறார்.